அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் சேகர் பாபா அவருடைய மகள் ஜெயகல்யாணுடைய கணவர் சதீஷ் அவர்களை வந்து காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த கைதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க சேகர் பாபு தான் இருக்காரு. சேகர் பாபு அவர்கள் பொய் வழக்குகளை போட்டு என்னையும் என் கணவரையும் வாழ விட மாட்டேக்காரு. எங்க அப்பாவாலையும் திமுக கட்சிக்காரர்களாலையும் என்னுடைய உயிருக்கும் என்னுடைய கணவருடைய உயிருக்கும் வந்து ஆபத்து வந்திருக்கிறது என்று சேகர் பாபுடைய மகள் சமூக வலைதளங்களில் பேசியிருக்காங்க. நேற்று அவருடைய கணவரை ரிமாண்ட் செய்யறதுக்காக காவல்துறை அழைக்க வந்த பொழுது அரசு மருத்துவமனை கூட்டு போயிட்டு அதன் பிறகு அடிச்சிருக்காங்க என்று கிழிந்த சட்டைகளை வந்து காவல்துறை வந்து பத்திரிகையில காட்டினாரு. அப்படி காட்டி கொண்டிருக்கும் போது திமுகவுடைய வட்ட செயலாளர் சசிகுமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து மிக மோசமான வார்த்தையில பொது வெளியில ஒரு பெண்ணை பார்த்து, அதுவும் அமைச்சருடைய மகள், இன்றைக்கே அமைச்சருக்கும் அவருடைய மகளுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அமைச்சருடைய மகள் காதல் திருமணம் செய்து கொண்டவள், அவள் வந்து 19 வயதுக்கு மேற்பட்டவள், 19 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நீதிமன்றமே சொல்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது. அப்படி சொன்ன பிறகு நாயே நீ வந்து அந்த நாயை கட்டிக்கிட்டு நாசமாக போயிட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளவு மோசமான வார்த்தைகளில் பொது வழியில் திமுகவுடைய வட்டச்சலர் சசிகுமார் வந்து சேகர் பாபுடைய மகள் ஜெயகல்யாணை பார்த்து பேசுறாரு. இப்படி பேசுவதற்கு இந்த உரிமையை அவருக்கு யார் கொடுத்தது? இப்போ இது அமைச்சருடைய மகள், அமைச்சர் மகள் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டால் இந்த சர்ச்சையை வச்சு திமுக கலங்கை ஏற்படுத்தணும், அமைச்சருடைய பொறுப்புக்கு கலங்கை ஏற்படுத்தணும், இதை வச்சு திமுக விமர்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் சத்தியம் நமக்கு கிடையாது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சர்ச்சை, சேகர் பாபாவுடைய மகள் சம்பந்தமான சர்ச்சை வந்த பொழுது முழுமையாக விசாரித்து நம்ம வந்து ஒரு காரணம் வெளியிட்டோம். அதுல இந்த சேகர் பாபு மகள் காதலிப்பதாக சொன்ன சதீஷ் அவர்கள் வந்து அவர் மீது ஏற்கனவே வந்து கஞ்சா வழக்கு இருக்கிறது, அவர் மீது வந்து ஒட்டேரி காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கிறது என்று நானே அந்த காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு விசாரித்து சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன செய்தியின் அடிப்படையில் அவர் ஒரு குற்ற பின்னணி கொண்டவர், அவரை வந்து அவர் கூட வந்து தன் மகள் போகிறதுனால சேகர்பாபு விரும்பலை, சேகர்பாபு அந்த மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு விரும்புகிறாரு, எந்த ஒரு தந்தையும் தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு தர விரும்புவார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அமைச்சரை தாண்டி ஒரு தந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக அந்த பெண் வந்து சேகர்பாபுடைய மகள் அந்த சதீஷை காதலிக்கிறாங்க. 6 வருஷமாக எவ்வளவு சூழ்நிலை வந்தவர், அவன் குற்ற பின்னணி கொண்டவனாக இருந்துட்டு போட்டோம், அவர் வந்து உண்மையிலேயே அங்கே கஞ்சா வச்சிருக்கட்டும், அவர் மீது வந்து வழக்குகள் இருக்கட்டும், சரி, இருந்தாலும் தன்னை நம்பி வந்த பெண்ணை பல்வேறு மிரட்டல்கள், அவங்க காதலிச்சு பெங்களூருக்கு போறாங்க, அங்கே காவல்துறை போய் மிரட்டுது, சேகர்பாபு தனிப்பட்ட முறையில் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது, திமுக கட்சிகள் வச்சு மிரட்டுறாரு. அப்போ அது அன்னைக்கு அவன் வந்து அதை அந்த இடத்துல வந்து அவன் கீழே விழுந்து போயிடல, இந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு ஓடிடல, அதன் பிறகு இங்க வந்த பிறகு நான் வந்து கற்பமா இருக்கேன், என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சேகர்பாபுடைய மகள் காணொலி வெளியிட்டாங்க. அப்போதும் கர்ப்பமாக்கிட்டு காதலிச்சுட்டு இருக்கிற நகையோ பணத்தையோ புடுங்கிட்டு அவன் ஓடலை, அவன் கூடவே நின்னுக்கி நினைக்கிறான். இப்போ குழந்தை பிறந்து 1 ஆண்டாகுது, குழந்தை பிறந்த பிறகும் அவன் அமைச்சர் மகள், அமைச்சர் மகளை காதலிச்சுக்கிறோம், பல்வேறு எதிர்ப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டில் உச்சபட்ச அதிகாரத்தில் திமுக இருக்கிறது, திமுக நினைச்சா என்ன வேணாலும் செய்யும் என்ற நிலை வந்த பிறகும் கூட அந்த பெண்ணை 6 ஆண்டு காலமாக அவன் காப்பாற்றி வச்சிருக்கிறான். அந்த இடத்துலையே அவன் காதலனாக வெற்றி பெற்றுக்கிறான், ஒரு கணவனாக வெற்றி பெற்றுக்கிறான். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வழக்கை அந்த சேகர்பாவுடைய மகள், அவருடைய வழக்கறிஞர் இவங்க கிட்ட பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு, ஒரு பொண்ணை வந்து வேணும்னே வந்து இவர் வந்து கையை பிடிச்சி இழுத்தாகவோ இல்லை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவோ ஒரு வழக்கை புனைவாக கொண்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கை வச்சு இப்போ திருப்பி ரிமாண்ட் பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்க பார்க்குறாங்க. நிரந்தரமாக தண்டனை கொடுப்பதன் மூலமாக அவரை சிறைப்படுத்தி விட்டு என்னை தனிமைப்படுத்தி முழுக்க முழுக்க பழி தீர்ப்பதற்காக இதை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு முழுக்க பின்னாடி என்னுடைய தந்தையும் அதிகார வர்க்கமும் இருக்கு என்ற குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்காங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கையில் அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நீங்க வந்து கலைஞர்கள் ஆட்சி இருக்கும் போது அறிமுகப்படுத்தினாரு. அந்த திட்டத்தின்படி கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அந்த கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களில், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களில் ஒருவர் ஆணோ பெண்ணோ, அவர் ஒருவர் ஆதி திராவிடரோ பழங்குடியினராக இருந்தால் அவருக்கு 60,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும், தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் என்று சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் விதமாக திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அதாவது பிறப்பின் அடிப்படையில் சாதி பாகுபாடு பார்க்காத, சாதியை தாண்டிய ஒரு ஒரு மனிதன் வளரணும், ஒரு சாதியை தாண்டிய ஒரு காதல் வளர வேண்டும், சாதி ஒழிப்புக்கு கலப்பு திறனமும் ஒரு படிநிலை என்ற அடிப்படையில் திமுக அந்த தேர்தல் அறிக்கை கொண்டு வந்தது.
அப்போ கலப்பு திருமணத்தை இங்க தேர்தல் அறிக்கையில ஊக்குவிக்கிற நீங்க, உங்களுடைய கட்சிக்காரன் உங்களுடைய அமைச்சருடைய மகள் கலப்பு திருமணம் செய்தால், சாதி மறுப்பு திருமணம் செய்தால் எதிர்ப்பீர்களா? அந்த அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை வாழ வைப்பது உண்மையிலே திராவிட மாடல் ஆட்சியா, இல்லை அந்த பிள்ளைகளை வந்து பிரித்து அவன் வந்து வேற சாதி பையன், கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன், என் வீட்டில் டிரைவராக இருந்தவன் என் வீட்டு பொண்ணை எப்படி கட்டுவது, டிரைவராக இருந்தான் அவன் வந்து அவன் என் வீட்டு பொண்ணை கட்ட என்னோடய ஸ்டேட்டஸ் போயிடும், என்னோடய அந்தஸ்து போயிடும், அவன் வேற சாதி பையன், நாங்கள் வந்து நாயுடு, அவன் வேற ஆள் அப்படின்னு பார்ப்பது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் இது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கும்? இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். இது வேற யாரும் ஒரு ஒரு பொண்ணு கிடையாது, அமைச்சருடைய பொண்ணே வந்து வீதியில் இறங்கி எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் கணவர் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது, என் கணவரை அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, யார் பாதிக்கப்படுறான்னு பாக்குறது கிடையாது, பாதிக்கப்படுறவன் என்ன சாதின்னு பாக்குறது. பாதிக்கப்படுறவன் இந்த குறிப்பிட்ட சமூகமா இருந்தா அவனுக்கு போராடலாம், இல்ல நம்ம ஆட்கள் இல்லைன்னா அவனுக்கு போராட வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. தாள கடப்பாரே தற்காப்பதி தருமம், யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையிலிருந்து உதவி செய்வது, பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையிலிருந்து பேசுவதுதான் சரியா இருக்கும். நான் அன்றைக்கு சேகர்பாபு அவர்களுக்கு பேசியது, அன்றைய அந்த போன வருஷம் பேசியதெல்லாம் காவல்துறை தரப்புல சேகர்பாபுடைய தரப்புல சொன்னாங்க, அவ வந்து தவறான பாதிக்கு போயிட்டா, ஒரு தவறானவனை கைப்பிடிச்சு போயிட்டா, அவன் நல்லவன் நினைச்சு போயிட்டு இருக்கிறா, அப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. அப்போ சரி, இது ஒரு நியாயம் இருக்க, சரி தன் பொண்ணு வந்து கெட்டு போயிடக்கூடாது, தன் பொண்ணு வந்து வழிதவறி போயிடக்கூடாது, ஒரு தவறானவனை கைப்பிடிச்சக்கூடாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் நினைப்போம் தானே, அப்படி தான் நினைச்சான். ஆனால் அந்த பொண்ணு வாழ்ந்து காட்டிட்டான், 6 வருஷமாக காதலிச்சு அவள் வந்து இன்றைக்கு குழந்தையும் பெற்றெடுத்து இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக கஞ்சோ கூலோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆனாலும் அமைச்சருடைய மகளை அவன் அந்த அந்தஸ்தில் வாழ வைக்க முடியல கூட, தன்னுடைய நிலைமையில் அவன் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு குடும்பமாக அவன் நிற்கிறான், ஒட்டுமொத்த உறவுகளும் அவன் பக்கமாக நிற்கிறாங்க. இப்போ நம்ம காணொலியை பார்க்கும்போது தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக சேகர்பாபுடைய புறக்கணிச்சார், சேகர்பாபு இதை சரியாக அவர் சாதாரணமாக கடந்து போனார், என் மகளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் வந்து வழி தவறி போயிட்டா, அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை பற்றி நான் பேச விரும்பலைன்னு சொல்லி 2022 ஒரு பேட்டியில் கூட சொன்னார். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் அவருடைய அடிபுடிகள் மறைமுகமாக இதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது. இதுதான் ஆணவ படுகொலைக்கு தொடங்குற காலகட்டம். இப்போ இந்த இதை யாரும் கவனிக்காமல் விட்டால், இந்த சேகர்பாபோட மகள் ஜெயகல்யாணியும் இந்த சதீசியும் காப்பாற்றாமல் விட்டால், இவர்களுக்கான போதிய பாதுகாப்புக்கு கொடுக்காமல் விட்டால் இது எங்கே போய் முடியும்? சேகர்பாபு செய்ய மாட்டார், சேகர்பாபு பேரை சொல்லி சேகர்பாபு கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சேகர்பாபுகிட்ட நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் வாங்கணும், அண்ணே நான் முடிச்சிட்டேனே, நான் வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறதுக்காவது அந்த பிள்ளைகளை எதையும் செய்து விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. அந்த பகுதிகளை நம்ம விசாரிக்கும் பொழுது அந்த பொண்ணே சொல்லியிருக்கு, என்னுடைய உயிருக்கு எங்கள் குடும்பத்தாலையும் எங்கள் அப்பாவாலையும் திமுக கூடிய எங்கள் அப்பாவுடைய ஆட்களாலையும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளையை முடிச்சு விட்டுருங்க. அப்படின்னா ஆணவ படுகொலை, இந்த சாதி மாத்தி கல்யாணம் பண்ணா எப்படி வந்து ஆணவ படுகொலையில கொலை செய்கிறார்களோ அது போல அந்த பிள்ளையை முடிச்சு விட்டுருங்க என்று சொன்னதாக அந்த பொண்ணே அந்த பகுதிகளில் பல பேர்ட்டு சொல்லியிருக்கிறது. நம் பகுதிகளில் விசாரிச்சப்போ சொல்றாங்க, அந்த பெண் தினம் தினம் உயிர் அச்சத்தோடு, கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 ஆண்டு காலமாக உயிர் அச்சத்தோடு தான் சேகர்பாபுடைய மகளும் அவருடைய காதல் கணவர் சதீஷும் இருக்காங்க, என்றைக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ற உயிர் அச்சத்தில் இருக்காங்க என்ற செய்தி கிடைத்திருக்குது. முழுக்க முழுக்க தவறானது. இது நடப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு, அமைச்சர் மகள், திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளருடைய மகள் என்று பார்க்காது, காதல் திருமணம் செய்த ஒரு 19 வயது நிறைவடைந்த, ஒரு முதிர்ச்சி அடைந்த, மெச்சூரிட்டியான ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த அரசு தவறினால் அவருக்கு எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். மச்சர் சேகர்பாபு அவர்களும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வழியாக இருக்கலாம், அவருடைய அவருக்கு கௌரவ குறைச்சல், அவருடைய அந்தஸ்துக்கு குறைச்சல், நான் அமைச்சர், அவன் சாதாரண ஓட்டுநர், நான் பெரிய சாதி, அவன் கீழே உள்ள சாதி அப்படின்னு அவர் பார்க்கலாம். ஆனால் விரும்பிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க, குழந்தை பத்துட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கு, அதை தாண்டி வேற என்ன வேணும்? அந்த அன்பை தாண்டி என்ன இருக்கு? சேர்த்து வச்சு எப்பா இந்த இதை செய்ப்பான்னா, ஒரு 2 கோடி கொடுத்தா அவனும் பெரிய பணக்காரன் வரப்போறான், ஒரு 5 கோடி கொடுத்தா அவன் பெரிய கோடீஸ்வரன் வரப்போறான், ஒரு தொழில் வச்சு கொடுத்தா உங்களுக்கு இணையாக இல்லை உங்களை தாண்டி கூட அவன் வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை உருவாக்குவது, அதை செய்து கொடுப்பது, ஒரு ஒரு நல்ல நிறுவனத்தை வச்சு கொடுத்து அவனை வளர்த்து விடுறது தான் சரியான தந்தைக்கான அழகாக இருக்கும். நல்ல அமைச்சருக்கும் அதுதான் அழகாக இருக்கும், திமுக கட்சிக்காரரும் அதுதான் அழகாக இருக்கும். எத்தனையோ திமுக கட்சிக்காரங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு வாழலையா? இப்போ சாதி மறுத்துட்டா, ஒரு உங்களை விட குறைவான சமூகத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் ஒட்டுமொத்தமான அந்தஸ்தும் கெட்டு போயிருமா? அப்புறம் என்ன திமுக, அப்புறம் என்ன திராவிடம், அப்புறம் என்ன சமூக நீதி, அப்புறம் என்ன சாதி ஒழிப்பு? இதில் என்ன கூடுமன்னா, அந்த போராளிகள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது,
காதல் திருமணங்கள் நடந்தாலும் சாதி மறுப்பு திருமணம் நடந்தாலும் இது போன்ற எது நடந்தாலும் உடனடியாக போய் நிற்பாங்க, களத்தில் இறங்குவாங்க. திராவிட இயக்கங்கள், பெரியார் தீக்காக்கள், திராவிட விடுதலை கழகம், பெரியார் தந்தை பெரியார் திராவிட கழகம் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் இதுக்கெல்லாம் முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க, இது மாதிரி முதல்ல போய் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்க. அங்கே வட மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் எங்கெல்லாம் போய் நிற்கக்கூடியவங்க, அது நிற்கணும், நிற்பது சரி. சரி, அப்படி நிற்கக்கூடியவர்கள் சேகர் பாபுடைய மகளுக்கு மட்டும் ஏன் நிற்கலை? எங்க சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெற்றாலும், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும், பாதிப்பு வந்தாலும், அந்த பெற்றோர்களால் இவர்களுக்கு வந்து தொல்லைகள் வருகிற பொழுது அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து காதல் திருமணங்களை நடத்தி வைக்கிற திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், த பேத்திகா, தாத்தே தீக்கா, தூப்பே தீக்கா, இதையெல்லாம் இப்போ எங்கே போச்சு? பெரிய இடம், அமைச்சர் மக, சாதாரண பையன் அப்படின்னா வரமாட்டிங்களா? ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருந்தால் மட்டும்தான் வருவீங்களா? இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். பிரச்சனைனா எல்லாருக்கும் பிரச்சனை வரணும். சாதி மறுப்பு திருமணம் எந்த சாதி மறுத்து திருமணம் பண்ணி செஞ்சாலும் வரணும்ல. அமைச்சர் மகளுக்கு பிரச்சனைனா நீங்கள் வரமாட்டீங்கன்னா அப்புறம் என்ன நீங்கள் புரட்சியாளர்கள், என்ன நீங்கள் போராளிகள்? நம்ம போராளிகள், புரட்சியாளர்கள், பெரியாரிஸ்டுகள் தான் வரமாட்டாங்கன்னு பார்த்தா, பத்திரிகையாளர்களும். இதுவே ஒரு வேற ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா தமிழ்நாடு முழுக்க பிரேக்கிங் நியூஸாக இதுதான் இருந்திருக்கும். ஆனால் சேகர்பாபுடைய மகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருடைய மகள், அதுவும் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மகள், சேகர்பாபு பெரிய டானு, அவருடைய அவர் மகளை பற்றி அந்த பற்றி பேசுனா டிஸ்டர்ப் ஆயிரும், நம்மளை தொலைச்சு கட்டிடுவாங்க, ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு, இல்லை பேசுனா நமக்கு எதுக்கு வம்பு, வேலையில் போகிற ஓனனை பிடிச்சி எதுக்கு வேட்டிக்கில் விடணும் அப்படிங்கிற கதையாக எந்த ஊடகமும் இது குறித்து பேசலை. முதன்மை செய்தி ஊடகங்கள் இதை எடுத்து போட்டு செய்தியாக்குனாதுன்னா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு ஏற்படும், ஒரு பாதுகாப்பு வரும், காவல்துறையும் வேறு வேறு வழக்குகளை போடாமல் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வழக்கை வேணுமுன்னே தோண்டி எடுத்து அதில் எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று திட்டமிட்டு நிற்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பெண் பதிவு செய்திருக்கிறாள். இது முழுக்க முழுக்க ஆபத்தானது. இதிலிருந்து மீட்டெடுத்து அந்த இருவரையும் இணைத்து வைக்க வேண்டியது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. தவறினால் இந்த அரசே எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய தேவை ஏற்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.